என்னது துட்டு சார், பத்தாயிரம் ரூபாய். பத்தாயிரம் ரூபாயா? ஏன் உனக்கு? திடீர்னு ரெண்டு பேர் வந்தாங்க, இதை என்கிட்ட கொடுத்தாங்க. பார்த்தது யாருக்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. அந்த ஆட்கள் உனக்கு தெரியுமா? இந்த துட்டு எனக்கு வேணாம் சார், பொங்கலே இருக்கட்டும். இல்லம்மா, எங்கிட்ட இருக்கிற தப்பு, நான் மேலதிகாரத்தை கொடுத்துறேன். சட்டப்படி என்ன செய்யுமோ அவங்க செய்வாங்க. சரி சார். உண்மையிலேயே நீ ரொம்ப நல்லவரா இருக்க, மனசாட்சிக்கு பயந்து நடக்கிற. ஆமா, திடீர்னு எப்படி உன் மனசு மாறிச்சது? அத்தையே சார் கேக்குற, நீ ஒரு அவதி. செத்து போட்ட பசங்க மூஞ்சில பால் சொட்டுச்சே சார். ஊரா மூட்டு குழந்தைங்களா இருந்தாலும் அதுவும் குழந்தைங்க தானே சார். அதனாலதான் சார் மனசு மாறிட்டேன். நான் வரேன் சார். உன் பேர் மாதம் தான் சொன்னேன். போலீஸ் இலாக்காவுக்கு நீ செய்த உதவிக்கு தேங்க்ஸ். யாரையும் காணோமே. அப்படி யாராவது இருந்தா நான் ஏன் சார் நடுத்தருல நிக்கிறேன்? நான் ஒரு அனாத சார். ஏன் சார் ஒரு மாதிரி இருக்கிற? எனக்கு கூட தான் யாரும் இல்ல. நீ போல் சாரு, கையில ஒரு தடி வச்சிருக்க. நான் அப்படியா? நான் பொம்மலாட்டி சார், வயசெல்லாம் கலக்குது சார். எவ்வளவு தைரியசாலி! அன்னைக்கு அந்த காலி பேர என்ன உதவ வச்ச? ஆமா, அவன் தொடர்பு கொடுக்கறானா? இல்ல சார், தனியா பார்த்தா கூட பங்குச்சேன்றான். கொஞ்சம் அதட்டினா அக்கான்றான். ஏமா, நீ எது வரைக்கும் படிச்சிருக்க? எழுத்து கூட்டி படிப்பேன் சார். பொள்ளாச்சின்னு இருந்தா பிள்ளத்தாச்சின்னு படிப்பேன். கல்யாணம் பண்ணிக்கல? யார் சார் பண்ணிக்கிறது? சார் என் மூஞ்ச பாரு சார். ஐயா, இது மூஞ்சா? இது கிட்ட போய் அவன் சார் கட்டிக்குவான். நீ ஒண்ணு, உன் மூஞ்சி நல்லா தான் இருக்கு. அதே இப்படாத எவனாவது ஒருத்தன் திடீர்னு வந்து நிற்பான். இது வரைக்கும் ஒரு மூளை கட்டி கூட காணும் சார். நல்லா இருக்கிறவங்கள மதிக்கிறனாலும் வர்றவங்களாலும் மரியாதை. இருக்கான்னு Ha 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 ha.
பரவாயில்ல, பாதி முழுங்கியாச்சு. நீ என்ன? ஆமா அம்மா தாயே, எவ்வளவு சக்கரை போட்ட? அஞ்சு கரண்டி தான் போட்டேன். அஞ்சு கரண்டி தான் போட்டியா? பத்தா, நாளையில இருந்து பத்து கரண்டி போடு, அப்பதான் பானகமா இருக்கும். போ சார், வீட்டுக்கு நேரம் ஆச்சு, வா உன்ன வீட்டுல வந்து விட்டு போறேன். அந்த குண்டர் மேல கத்தியால குத்திடுவானுங்க. அதான் போது விழுந்து போச்சேன். விடுங்க, பகல்ல கத்தியால குத்தினா சாக மாட்டாங்களா? நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? கேஸ் போட்டு பிச்சை எடுத்த மாட்டோம். அவன் பாட்டுக்கு வந்து குட்டிட்டு போடுவான். அப்பால நீ வந்து கேஸ் எழுதுவ. நீ கேஷதான் கவனிக்கிறே கண்டி. ஒரு பொண்ணோட உயிரை கவனிக்க மாட்டேன்றே சார். உனக்கு அவ்வளவு பயம் இருந்தா பயம் தெளிவு வரைக்கும் இங்கே. நெய்யாலுமா? ஆமா. பஸ்கர் பஸ்கர், நான் சொல்லிட்டுவான். என்ன? வெரி கேட் ஆப் யூ, வெரி கிளவர் கேர். இந்த வீட்டுல துணி காயப்பட கூட ஒரு கொடியை காணுமே. இன்னடா இது ஒரு லாண்டிய வச்சிருக்கிறாரு. நீ கண்டி பொண்ணா பிறந்திருந்தியா? மைனர் பசங்க எல்லாம் அப்பைத்தையும் பிடிச்சி லோ லோ தெரு தெருவா சுத்துவானுங்கயா. Thank you.
வீட்டை கூட்டி பெருக்கி கோபம் போட்டு வச்சிருப்பேன் பார்த்தா குற்றாச்சாரி குப்பத்தஞ்சு மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னா போ சார். நான் சுத்துறவன் இங்க போயிட போக மாட்டேன், வீட்டை கொஞ்சம் அலங்காரம் பண்ணிட்டேன். அது சரி ஏமாடி ஓ அகராதியில அலங்கோலத்துக்கு அலங்காரம் அர்த்தமா? என்ன சித்திர பண்ணி வச்சிருக்க புண்ணியவதி போலீஸ் குத்தம் செய்த நான் தண்டிக்கிறேன். என்ன நீ தண்டிக்க? நான் ஒரு குத்தமும் செய்யல. எனக்கு வேணும் என்ன ஒண்ணு குடுக்க? இன்னைக்கு எழுப்பு சாப்பாடு தான். நான் தூங்குவேன். ஐயோ உனக்கு பீவர். பீவரா? நான் இன்ஸ்பெக்டர். யானு இங்கிலீஷ் தெரியாது இன்ஸ்பெக்டர். பீவர்னா ஜுரம். அப்படி எனக்கு ஒண்ணும் இல்ல. பாத்தியா நம்ம கையில டப்பாக்குறியா? நேரம் கால கிடையாது. ஹலோ இன்ஸ்பெக்டர் விடா. என்ன உமா? ஆமா விடா. யாரும் அது வேலைக்காரியா? என்ன பக்கம் பட்டிக்காடு நினைச்சுக்கியா? தமா தூண்டு ஊர்ல எத்தனை இன்ஸ்பெக்டரியா சுத்துவீங்க? நீ சும்மா படியா? படிக்கிறதா? ஐயோ ஆசா விட்டுட்டாயா? பார்த்து விடுறான் மக்கு மக்கு அந்த பை சரியா பை. அம்மா தாயே இனிமே நீங்க இருந்த என் வேலைக்கே உழ வச்சிருவேன். உன சேர்க்க வேண்டியது சேர்க்க வேண்டியதுதான். இல்லன்னா உண்மையிலே எனக்கு பீவர். பீவர் வந்து இல்லையா பாத்தியா? ரஹ்மான் பாய் யார் இந்த வெற்றி? நம்ம தோஸ்திக்கு ஒரு தோஸ்தியா? வரே வா ரஹ்மான் பாய். ஒத்தக்கன் டிரைவரே அடையாளம் காண்பித்து கொடுத்துன்னு சொன்னேனே அது இந்த பெண் தான். பாவம் இப்ப உங்க உயிருக்கே ஆபத்து வந்துருச்சு. ஓஹோ நம்ம ரெண்டு பேருக்காவது இப்படி ஸ்டார்ட் ஆகுதா? அது சரி ராவபையா, முதல்ல காப்பாத்துறேன். அப்புறம் பியார் கடைசியில நிக்க அவரை போய் நிக்கோ. அரே நம்ம எத்தனை பேஸ்கோப் இந்த மாதிரி பாத்துருக்கான்னு தெரியுமா? அரே அல்ல இதுக்கு வெக்கம் கூட வருது. ஆமா சில சமயம் தெரியாம அப்படி வந்துடும். ரஹ்மான் பாய் மாறா என் கூட தனியா அங்க இருக்க சரியில்லை. அவன் இங்கேயும் உங்களோட இருக்கட்டும். நான் அடிக்கடி வந்து பார்த்து போவேன். மீட்டர் இங்கே இருக்குது. ஆச்சோ எங்க போவோம்? இங்கதான் வரும். எனக்கு டியூட்டிக்கு நேரமாச்சு, நான் வர்றேன். அது நம்ம கையில சொல்லாதே, லக்கி கையில சொல்லு. பாலன் தீந்து போச்சோன்னு பேசாம இருந்துடாதீங்க. நீங்க வரல
அப்பா நான் டேஷன் கொண்டுருவேன். பாத்தீங்களா மாட்டிக்கிட்டே நல்லா என்ன பண்றது? தங்கச்சி நீ எதுக்கும் பயப்படாது, இது நிம்பல் வீடு மாதிரி, நம்ம ராமு பையா நம்ம கூட பிறந்த தம்பி மாதிரி. இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டனா? கேட்டா சொல்லு. அவர் என்ன கிட்ட அந்த விட்டப்பவே புரிஞ்சுக்கிறேன், நீ அம்மா நம்பிக்கையான ஆளுன்னு. ஆமா நான் உன்னை இன்னும் கூப்பிடுறது அண்ணன் சொல்லி கூப்பிடு. நான் மாட்டேன். அப்புறம் பயணமும் சரியில்லை, அதனாலதான் இதோட நிறுத்திட்டேன். நிறைய சாப்பிடுவேன் அவ்வளவுதான். நம்ம கூட பண்ணவங்க யாரும் இல்லை, தனியா வந்துட்டான், அதனாலதான் நிம்பல் இருக்கிறது கூட மறந்து போயிட்டான். பரவாயில்ல. காலை சாத்திக்கோ. ரகுமான் பாய், ரகுமான் பாய். இது என்ன கோலம்? இதுவா மாவு கோலம்? நன்றாய் போய் முதல்ல கை கேட்டுவா. போ. ஆமா ரகுமான் பாய் இங்க இங்கதான் இருந்தாரு. தர்பார் பேப்பர். தர்பாரா? அதாவது தர்பார் ஹோட்டலுக்கு டீ குடிக்க போயிருக்காரு. ஓஹோ டீ குடிக்க போயிருக்காரா? அப்போ ரஹ்மான் பாய் இங்க இல்ல. அவர் இல்ல, நீங்க போலாம். இங்க இருந்தா நான் வேற மேட்டா வந்திருக்கேன். ஏன் வாழ? என் மேல ரொம்ப ஆசை. ரஹ்மான் பாய், ரஹ்மான் பாய், அவளை பார்க்க தானே வந்தீங்க? அவர் தான் இல்லையே, போக வேண்டியது தானே? இந்த பையன் உன்ன பாக்கத்தான் வந்தேன். சும்மா அப்படி அவர் இருக்கா தெரிஞ்சுக்கிறதுக்காக ரகுமான் பாய் இல்லையா அப்படின்னு கேட்டேன். அவ்வளவுதான். கூப்பிடலாம் விடாதீங்க. பாரு ஏதோ ரகுமான் பாய் இல்ல இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா இப்ப எனக்கும் கோவம் வருது. நானும் போவேன். போகாதீங்க சார், நான் சும்மா விளையாட்டு. அப்படிதான் வைக்கி. ஆமா என்னை பார்த்து சும்மா சாதம் போகிறீங்கிறியே, எனக்கு இன்னும் பேர் கிடையாதா? நான் சொல்ல மாட்டேன். எல்லாரும் என்ன பேசுறதுதான் கூப்பிடுறாங்க. எல்லார போலவா நானும் உங்க பேரை நான் சொல்லக்கூடாதுன்னு அண்ணன் சொல்லிருக்கேன். ஓ லக்ஷ்மன் பாய் அவ்வளவு ஒண்ணு மாத்துட்டாரா? நீ சேலை கட்டி வந்து நின்ன போதே நினைச்ச. சும்மா இருங்க, அண்ணன் வந்துரு போது. என்ன அசிங்கம்? நம்ம காதல் என்ன அண்ணனுக்கு தெரியாது. அதுக்காக
அவர் முன்னாடி கட்டி பிடிச்சிட்டு நிக்கணுமா? அவர் எங்க இருக்காரு? ஒரு வேலை திடீர்னு வந்துட்டா? திடீர்னு ஒண்ணு வரமாட்டார். அப்படியே வந்துட்டா கூட ஒதுங்கிக்குவார், கண்டுக்க மாட்டார். நல்லவர். அதுக்கட்டும் உனக்கு வாசனையா ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். வாசனையாவா? தோசை வடக்கறியா? ஆமா, தோசை வடக்கறி ஒரு சிங்கிட்டி கண்டால் ஓம்புத்தி ஒண்ணு விட்டு போகாது. அப்படி என்னதான் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? அப்படி கேள தஞ்சாவூர் ஜாதி கதம்பம். ஐயையே, என்ன இது? இன்ஸ்பெக்டர் மேல ஆசைப்பட்டா யாரையதான் தரையில வச்சுக்கணுமா? எத்தனை? ஆமா, பூவு எங்க காணோம்? ராமபையா, போலீஸ்ல சொல்லு, புடிச்சு கொண்டாடுவாங்க. அதே ராமபையா, நம்ம பைசா கொடுக்காம பயஸ்கோப் பார்த்தான். அச்சா லவ்ஸ் பாவே வா.